ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஐபிஎல் போட்டிகளில் குறைந்தது 60 போட்டிகளில் விளையாடி அதிகமாக ஆவரேஜ் வைத்திருக்கக்கூடிய டாப் 5 வீரர்களை பற்றி நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் ஜாம்பவான்களான ரோஹித், கோலி போன்ற இரண்டு முக்கியமான வீரர்கள் கூட இந்த பட்டியலில் இடம்பெறல. அப்படி இந்த 5 இடத்துல இருக்கக்கூடிய மற்ற வீரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஐபிஎல் போட்டி அப்படிங்கிறது உலகில் அனைத்து பகுதியிலும் நடக்கக்கூடிய T20 போட்டிகளுக்கு எல்லாம் ஒரு ராஜா அப்படின்னே சொல்லலாம். இந்த T20 தொடரில் நல்லா பர்ஃபார்மென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அந்த நாட்டோட அணிக்கு சர்வதேச அணிக்கு கூட விளையாடுவதற்கு தகுதியான ஒரு வீரராக தேர்வு செய்யப்படுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது போல தான் இந்த ஐபிஎல் தொடர் பல வீரர்களுடைய தலையெழுத்தை மாற்றி ஒரு உலகின் மிக முக்கியமான வீரர்களாக உருவாக்கி இருக்கு. அதனால இந்த ஐபிஎல் தொடரில் பெரிய அளவில் யாரெல்லாம் பர்ஃபார்மென்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அனைவருக்குமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஐபிஎல் தொடரான இதில் இதுவரைக்கும் தலை சிறந்து அதிகமாக ஆவரேஜ் வைத்திருக்கக்கூடிய 5 வீரர்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதுல 5வது இடத்துல பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கா அணியின் ஜாம்பவனான ஏபிடி வில்லியர்ஸ். உலகின் தலை சிறந்த அதிரடி ஆட்டக்காரர்கள் அப்படின்னு பட்டியல் எடுத்தா கண்டிப்பா ஏபிடி வில்லியர்ஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு. இவங்க செல்லமா மிஸ்டர் 360 டிகிரி அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க. காரணம், மைதானத்தில் அனைத்து திசைகளிலுமே பந்தை விளையாடக்கூடிய ஒரு திறமை கொண்ட வீரர் தான் இந்த ஏபிடி வில்லியர்ஸ். இவங்க இதுவரைக்கும் ஐபிஎல்ல 142 இன்னிங்ஸ்ல விளையாண்டு இருக்காங்க, 4395 ரன்களுக்கு வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 39.95 இருக்கு. விராட் கோலி மற்றும் ஏபிடி வில்லியர்ஸ் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக பல முக்கியமான போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க தலைமையிலான இந்த அணி இதுவரைக்கும் ஒரு முறை கூட கோப்பையை வெல்லவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏபிடி வில்லியர்ஸ் அவருடைய ஐபிஎல் போட்டியின் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 151.23 இருக்கு. அது மட்டும் இல்லாத இவங்க ஐபிஎல்ல 3 முறை வந்து சதம் அடிச்சிருக்காங்க, 33 முறை அரை சதம் அடிச்சிருக்காங்க. 2018 இவங்க சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு அறிவித்தாலும் கூட தொடர்ந்து அனைத்து விதமான T20 தொடர்களிலும் விளையாடி வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்த பட்டியலில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி ஆட்டக்காரரான கிறிஸ் கெயில். இவர் தற்போது கிங்ஸ்லேண்ட் பஞ்சாப் அணிக்காக விளையாடி கொண்டிருக்காங்க. இவங்களும் இதற்கு முன்னதாக ஒரு முறை பார்த்தீங்கன்னா, சில காலம் வரைக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியிலையும் விளையாடி கொண்டு இருந்தாங்க. தற்போது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் ஒரு தனிநபரோட அதிகபட்ச ஸ்கோரா இவங்களுடைய 175 அப்படின்ற ரன் தான் தற்போது வரைக்கும் முதல் இடத்துல இருக்கு. இவங்க ஐபிஎல்ல 124 போட்டிகளில் விளையாடி 4484 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 41.13 இருக்கு. இவங்களுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமா இவங்களுக்கு ஒரு காலத்தில் ஏலத்தில் எடுப்பதற்கு அதிகமான போட்டிகளும் நிலவியது. இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய இளம் வீரரான KL ராகுல். இவர் தற்போது பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக விளையாடி கொண்டிருந்தாங்க. அதன் பிறகு இவங்க தற்போது பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு 2020 ஐபிஎல் தொடருக்கான கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாது, கடந்த 2 வருடங்களாக இவங்க துவக்க வீரராக களமிறங்கி செய்திருக்கக்கூடிய சாதனைகள் மிகப்பெரிய ஒரு பட்டியலையும் கொண்டு இருக்கு. கடந்த 2 வருடங்களாக கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்காக இவங்க பல முக்கியமான போட்டிகளில் வெற்றியும் தனி ஆளாக நின்று பெற்றுக் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 42.06 இருக்கு. அதே போல இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 138.15 இருக்கு. ஐபிஎல் வரலாற்றில் அதிவேகமாக சதமடித்த வீரர்களுடைய பட்டியலில் இவங்க தான் தற்போது முதல் இடத்துல இருக்காங்க. 14 பந்துகளில் இவங்க அரை சதம் அடித்தது தற்போது வரைக்கும் சாதனையாக இருக்கு. இவங்க தற்போது இந்திய அணிக்காக பல முறை T20 போட்டிகளுக்கு துவக்க வீரராக சிகர் தவானுடைய இடங்களை நிரப்பி கொண்டிருக்காங்க. ரோஹித் சர்மாவை கூட இவங்க தற்போது களமிறங்கி உலக அளவில் தலைசிறந்த T20 வீரர்களில் ஒருவராகவும் உருவெடுத்து வந்து கொண்டிருக்காங்க. இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனி. தோனி அவர்களுடைய ஐபிஎல் போட்டியின் ரெக்கார்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்டியலாக நீண்டு கொண்டே இருக்கும். சிஎஸ்கே அணி ஆபத்தில் தத்தளிக்கும் போதெல்லாம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் மற்றும் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் வந்த மகேந்திர சிங் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமாக அந்த அணியை பல முறை வந்து வெற்றி பெற வச்சிருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் 170 இன்னிங்ஸில் விளையாடி 4432 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 42.20 இருக்கு. 5 மற்றும் 6வது கால வீரராக களமிறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவர்கள் இந்த அளவுக்கு ஆவரேஜ் வைத்திருக்கிறது யாருமே கிடையாது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 2019 நடந்த ஒருநாள் போட்டியின் உலகக்கோப்பைக்கு பிறகு தற்போது வரைக்கும் எந்த விதமான போட்டியிலும் களமிறங்காத மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்த வருடம் நடக்க இருக்கும் ஐபிஎல் போட்டியில் களமிறங்குவதை காணுவதற்காக ஏகப்பட்ட ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் ஹைதராபாத் அணியின் முக்கியமான வீரரும் ஆஸ்திரேலியா அணி
அணியின் துவக்க வீரருமான டேவிட் வார்னர். தற்போது இவர் பார்த்தீங்கன்னா உலகின் அதிபயங்கரமான டி ட்வெண்ட்டி போட்டியின் துவக்க வீரராகவும் விளங்கி கொண்டிருக்காங்க. அது மட்டுமல்லாது தலை சிறந்த டி ட்வெண்ட்டி தொடரான ஐபிஎல் தொடரில் இவங்கெல்லாம் வந்து அதிகமான ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு வீரராகவும் இருக்காங்க. 2015 2017 மற்றும் 2019 ஆகிய வருடங்களுக்கான ஐபிஎல் தொடரின் அதிகமாக ரன் அடித்த வீரர்களில் இவங்க தான் வந்து அந்த ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வென்றாங்க. அது மட்டுமல்லாது 2016 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கோப்பையை வெல்லும் போது இவங்க தான் அந்த அணிக்கு கேப்டனாகவும் இருந்தாங்க. இவங்க இதுவரைக்கும் 126 இன்னிங்ஸில் விளையாடி 4,706 ரன்களுக்கு பிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 43.17 இருக்கு. ஐபிஎல் வரலாற்றில் இதுவரைக்கும் 4 சதங்கள் அடிச்சிருக்காங்க, 44 அரைசதங்கள் அடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 142.39 இருக்கு. இவங்க சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கு ஒரு வருடம் தடை விதிக்கப்பட்டதன் காரணத்தினால 2018 இவங்க ஐபிஎல் போட்டியில் களமிறங்கல. இதன் மூலமா இவங்க தற்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு திறமையை நிரூபிச்சு ஐபிஎல் போட்டிகளில் தலைசிறந்த ஒரு வீரராகவும் விளங்கி கொண்டிருக்காங்க. இவங்க தான் இந்த பட்டியலில் முதல் இடத்துலையும் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.